Today topic is being happy now more than ever. In the short presentation la vandu ennudi angle la vandu yen ippo more than ever we should be happy abindra oru angle la da I am going to share with you, because considering all the situations happening around us ippa da vandu correct ana tarunam namba vandu vaalkaiyila edhu pannalum pannalanum paravaalla edhe nadandhalum ippo indha tarunathula namba we need to learn how to be more happier than ever before. And I'm also going to share with you, there are two keys of why we are becoming unhappy அப்படிங்கறதையும் நான் ஷேர் பண்றேன். ஒரு ரெண்டு விதமான சிம்பிளான ஒரு டெக்னிக்ஸ் நான் ডেইলি ரெகுலரா பிராக்டீஸ் பண்ற ஒரு ரெண்டு மூணு பிராக்டீசஸ் நான் ஷேர் பண்றேன். பிளஸ் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சயின்டிஃபிக் ஆங்கிளையும் ஐ வில் ஷேர் வித் யூ வை ஹாப்பினஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ what I am going to share with you is இப்போ ஏன் இந்த தருணத்துல வந்து ஏன் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா, இஃப் யூ ரியலி லைக் இட் ஆர் நாட், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, வி ஆர் ஆல் இன் டு அ வெரி நியூ வேர்ல்டுக்குள்ளே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். நான் வந்து கடந்த ஒரு 15 நாளாக கிட்டத்தட்ட ஒரு 29 கண்ட்ரிக்கு ஜூம் வழியாகவே போய் பேசிட்டு வந்திருக்கேன். எல்லா உலகத்தில் இருக்க எல்லா பிஸ்னஸ் லீடர்ஸும் சொல்கிற ஒரே ஒரு விஷயங்கள், இவங்கெல்லாம் வந்து தாட் லீடர்ஸ் இன் வேரியஸ் சொசைட்டி, இவங்க எல்லாரும் வந்து சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, இனிமே உலகம் த வேர்ல்ட் வில் ஆல்வேஸ் பி டிஃப்ரெண்ட், இட் கேன் நெவர் பி the same அப்படின போது, they are all saying it's all going to be a new normal. அப்படினா நார்மலுக்கு வரதான் போகுது, ஆனா ஒரு நியூ நார்மல நோக்கி நம்ம எல்லாரும் போக போறோம். அது நம்ம எல்லாரும் அதுக்கு தயாரா இருக்கிறோமா அப்படிங்கறத வந்து the discussion, hot topic discussion in many business circles across the world. ஆல்வேஸ் நார்மலுக்கு போவோம், ஆனா அந்த நார்மல் நேத்து மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கறத வந்து எல்லாருமே சஜஸ்ட் பண்றது. ஸோ இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து லாட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் தேர் இன் திஸ் ஃபோரம், லாட் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் தேர், நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அதை நம்ம பண்ண முடியும். இட்ஸ் அக்யூமுலேட்டிவ் ஜாப், எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹியூமானிட்டிக்காக பண்ண வேண்டிய ஒரு தருணம். இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த ஒரு ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் நம்மளால அடுத்த ஜெனரேஷனை வந்து நல்லபடியாக எடுத்துட்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்களை சென்னை ஃபாரம் இஸ் ஆல் சிட்டிசன் ஃபாரம் இஸ் ஆல்ரெடி டூயிங். ஸோ இதையும் சேர்த்து நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறத என்னுடைய வேண்டுகோள் அந்த பிகினிங் ஆஃப் த டைம். ஐ எம் ஷோர் தட் இஃப் ஈச் அண்ட் ஒன் ஆஃப் யூ ஹேவ் எனி க்வெஸ்சன்ஸ் யூ கேன் ஆக்சுவலி போஸ்ட் இட் இன் தி சாட் பாக்ஸ் அண்ட் ஐ வில் பி வெரி ஹாப்பி டு ஷேர் வித் யூ. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். How to increase our acceptance level அப்படின்னு வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு விதவுட் நேமிங் ஹிம் பிகாஸ் ஹீஸ் பிரைவேட்லி மெசேஜ் மீ ஹவு டு அக்செப்ட். இது ரொம்ப நல்ல விஷயங்க. காலையில தூங்கிறதுல நைட் வரைக்கும் we are not even accepting our own monkey and donkey. So step one, we need to accept our own self. வாழ்க்கையில எதே நடந்தாலும் it is always for a larger purpose, and maybe right now it is unhappy for you, but always it has a grand reason, positive reason தான் பின்னாடி. ஐ திங்க் நம்ம வாழ்க்கையில நிறைய தடவை நடந்திருக்கும் நினைக்கிறேன். இப்ப வந்து என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டமா இருக்கே அப்படின்னு நம்ம நிறைய தடவை நினைஞ்சிருப்போம். ப்ராபபிளி ஒரு பிசினஸ் லாஸ் வந்திருக்கும், ஏதோ ஒரு லாஸ் வந்திருக்கும், we really felt happy. பட் ஆனா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் டைம் லைன் தாண்டினதுக்கு அப்புறமா அன்னைக்கு மட்டும் அது அப்படி நடக்கலைன்னா நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனா மாறி இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லேட்டா வந்திருக்கும். அந்த லேட்டா வர்றதுக்கு முன்னாடி இப்பயே வந்து வாழ்க்கையில அக்செப்டன்ஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க, கேன் யூ லிவ் லைஃப் லைக் அ வுடன் லாக் ஃப்ளோட்டிங் இன் த வாட்டர் அப்படின்னாங்க. அதாவது நம்ம எல்லாரும் நம்ம ஒரு ஒரு வுட்டு மாதிரி ஒரு ரிவர்ல ஒரு வுட்டு ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்க ஒரு ரிவர்ல, அந்த வுட்டு வந்து ரிவர்ல போய்கிட்டே இருக்கு, அந்த வுட் இஸ் டச்சிங் த வாட்டர் அண்ட் என்ஜாயிங் த வாட்டர், பட் இட் இஸ் நாட் சப்மர்ஜ்ட் இன் டு த ஹோல் வாட்டர். ஸோ வென் வி கேன் லேர்ன் லைஃப் ஹவு டு லிவ் இன் அ டிட்டாச்சு அட்டாச்ச்ட் மேனர், இட் பிகம்ஸ் ஈஸியர். தியரட்டிக்கலி கேட்க கரெக்டா இருக்கு, ஆனால் ப்ராக்டிக்கலா பண்ணும் போது தான் இருக்கிறதுலே சேலஞ்சிங்கான விஷயம். நிறைய இடத்துல வந்து நிறைய தடவை வந்து எமோஷனல் அட்டாச்மெண்ட்ஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மூலமா தான் அக்செப்டன்ஸ் வர மாட்டேங்குது. ஸோ ஈஸியர் வே டு அக்செப்ட் இஸ் ஜஸ்ட் அக்செப்ட் பீப்புள் ஆஸ் தே ஆர். ஓகே, டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் தெம். You can actually do, cannot change anyone in the whole world. The only person who can change is only you. நம்ம மாறும் போது நம்மளுடைய உலகமும் நம்ம கண்ணு முன்னாடி மாறும் அப்படிங்கறது புத்தர் ரொம்ப அழகா 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. So all we need is every day practice acceptance of our own self and accept people as they are. And as you do it again and again and again, every situation வரும்போது ஒரு சின்ன பாஸ், இந்த இடத்துல நான் வந்து ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றேனோ அதனாலதான் நான் டென்ஷன் ஆகணும், அதாவது நம்ம எமோஷன்ஸ் ரைஸ் ஆகும் போது ஒரே ஒரு பாஸ் ஒன்னு போட்டு, இந்த இடத்துல ஏன் எனக்கு வந்து எமோஷன்ஸ் ஜாஸ்தி ஆகுது, இஸ் தட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் டூ மச் ஃப்ரம் திஸ் பர்சன், இட் மீன்ஸ் ஐ ஹவ் நாட் அக்செப்டட் தட் பர்சன். அந்த ஒரு பாஸ் நம்மளால கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா இட் பிகம்ஸ் வெரி ஈஸி. இந்த பாஸ் எங்க வரும் அப்படின்னா, நம்ம டெய்லி அந்த மூச்சு பயிற்சி டெய்லி பண்ண 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 இந்த ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷனுக்கும் நடுவில் ஒரு பெரிய பாஸ் வரும். பாஸ் வரும்போது
we can actually logically think whether to accept or not accept. And the choice on our own can take capacity. I hope that I answered that question. Thank you very much. Well, one question, very interesting one. Can you tell us how we can be productive in work from home environment? ரொம்ப கஷ்டங்க உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் உருவாக்க தெரியணும். அதாவது ஒரு வீட்டில் நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றீங்க அப்படின்னா, எப்படி வீட்டில் வந்து ஒரு பூஜைக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கீங்களோ, சமையலுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கீங்களோ, அதே மாதிரி ஒர்க்குன்னு சொல்லி ஒரு ஒர்க் ஸ்பாட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்பர் ஒன். அண்ட் எவ்ரி சிங்கிள் டே, லைக் ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஆஃபீஸ், எவ்ரி சிங்கிள் டே கோ அண்ட் சிட் இன் தட் பர்டிகுலர் சேர் அண்ட் ஸ்டார்ட் த ஒர்க். அப்பதான் வந்து நம்மளால ப்ரொடக்டிவ் ஆக முடியும். அண்ட் ப்ளீஸ் டெல் ஆல் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரைட் நவ் ஐ எம் கோயிங் டு ஒர்க் அப்படிங்கறத நீங்க சொல்லி தெரியணும். ஏன்னா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, திஸ் இஸ் த நியூ நார்மல் ஆஃப் த வேர்ல்ட். யூ கேன் நவ் ஸ்லோலி சி லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ் வில் மூவ் டுவர்ட்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ இது வந்து ஒரு புது ஹேபிட்டா மாறும், இது ஒரு புது கல்ச்சரா மாறப்போகுது அப்படின்னா ஒரு நம்மளே வந்து உருவாக்கிக்கலாம். ஆனா வந்து அதுக்கு வந்து குடும்பத்துடைய சப்போர்ட்டும் தேவை. நீங்க வந்து உங்க குடும்பத்துல இருக்கவங்ககிட்ட சொல்லணும், இப்ப நான் ஒர்க் பண்ண போறேன், இந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல தெரியணும். எப்படி ப்ரொஃபஷனலா ஒரு ஆபீஸ்ல போய் உட்காந்து ஒர்க் பண்றீங்களோ அதே மாதிரி நம்ம வீட்லயும் வந்து ஒரு ஸ்பேஸ் உருவாக்கி வச்சுக்கணும். யூ நீட் டு கான்சிக்ரேட் அ ஸ்பேஸ், தென் ஆக்சுவலி யூ வில் பிகம் மோர் ப்ரொடக்டிவ். அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ டூ ரைட் நவ். ஐ எம் இன் மை ஒர்க் ஸ்பாட் ஆஃப் மை, என்னோட வீட்டுல நானே ஒரு ஆபீஸ் வச்சிருக்கேன். ஐ யூஸ் தட் பர்டிகுலர் ஸ்பேஸ் டு ரன் மை ஹோல் பிசினஸ் ரைட் நவ். ஐ சிட் இன் திஸ் ஹோல் சேர் அண்ட் டேபிள் அண்ட் ரன் த ஹோல் பிசினஸ் ஆஃப் மை செல்ஃப். ஸோ இது எல்லாருமே பண்ண முடியும், பட் ஒன்லி தென் நீங்க தான் வந்து உருவாக்கணும் அந்த ஸ்பேஸ். ஐ ஹோப் தட் ஆன்சர் தட் க்வெஸ்சன் சுந்தர். Yes, another interesting question from Aditya Sai. Even if you have positive approach and positive mindset before entering office, how do we ignore the negative voices and people? Good question. How do you ignore the negative voices? Venda, you can't ignore the negative voice. Ena nama mind la vandu kaalaila thoongi elundukiradhil irundhu night thirupi thoongra varaikkum there is one little voice continuously nagging and talking to us. You can't ignore it. The only thing you can do is accept it. Okay, enakkulla inda or voice irukku, first accept. If you ignore, it will come back very loud. Or loudspeaker vechi namakitta pesa aarambikkum. Step one, you should not ignore that nagging internal voice that is irritating you and frustrating you. You have to accept that. And most of the time, why we are not accepting a negative person is because you expect them to be positive. Remember, every human being has developed their life from their own perspective. உலகம் முழுக்க நான் டிராவல் பண்ணதுல ஒரே ஒரு உண்மை எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு விதமா வாழறாங்க. அண்ட் தே ஆர் ஸ்டில் ஹாப்பியர் இன் தேர் ஓன் வே ஆஃப் லிவிங். ஸோ அப்படின்னா இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு ஒரே ஒரு மெத்தடாலஜி கிடையாது. இன் எவ்ரி வே எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் ட்ரைங் டு பிகம் பாசிட்டிவ், ட்ரைங் டு பி ஹாப்பி. ஆனா அவங்களுக்கே தெரியல, நிறைய பேருக்கு வந்து தெரியல அப்படின்னும் போது அவங்க நெகட்டிவா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க மேல கோவப்படுறதுக்கு பதில அவங்க மேல ஒரு கம்பேஷன் வந்தா, ஐயோ பாவமே என்ன மாதிரி தான் இவங்களும், they also want to be happy, they also lead want to live a successful life, but they are either ignorant or they are arrogant of it nu solli or compassion attitude oda avanga namba paaka aarambichom appadina kandipa vandu you will not be affected by their negativity. There is a question from Jayashree. External factors influence our happiness, how do I control both personally and professionally? Jayashree, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இஃப் இட் அஃபெக்ட்ஸ் யூ அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல் அவங்க கையில் இருக்குன்னு அர்த்தம். பலவிதமான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை வந்து நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. உலகத்தில் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண, யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு சின்ன மைக்ரோ ஆர்கானிசம், ஒன் இன்விசிபிள் மைக்ரோ ஆர்கானிசம், சி த ஹோல் ஹியூமனிட்டி இஸ் நவ் ஸ்டக் நவ். எல்லாருமே கொண்டு வந்து ஒரு லாக்டவுனில் கொண்டு வந்து போட்டிருக்கோம். 5 மாதத்துக்கு முன்னாடி யாருமே யோசிச்சது இல்லை, ஈவன் 2 மாதத்துக்கு முன்னாடி கூட யாருமே உலகம் முழுக்கவே யோசிச்சது இல்லை இந்த அளவுக்கு இது வந்து போகும் அப்படின்னு. So, can you control anything external? Absolutely no. You can never, never control the external world at all. The only world you can control is your internal world. ஏனா நமக்குள்ள ஒரு வேர்ல்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுதான் நம்ம கண்ணு முன்னாடி எக்ஸ்டர்னலாகவும் தெரியுது. நம்ம நமக்குள்ள இருக்கிற இன்டர்னல் வேர்ல்டை நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதாவது வெளியில நிறைய பேர் உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது, ரியாக்ட் பண்ணக்கூடாது. நம்ம ரியாக்டே பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கோ டவுன். அதாவது 2 கை அடிச்சாதான் சத்தம் வரும், 1 கையை மட்டும் அடிச்சா சத்தம் வராது இல்லையா? அதே மாதிரி தான், யூ கனாட் சேஞ்ச் த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட். அந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் கேன் பி யுவர் ஹஸ்பண்ட், இட் கேன் பி யுவர் ஒய்ஃப், இட் கேன் பி யுவர் மாமியார், இட் கேன் பி எனி ஒன், யுவர் நெய்பர்ஸ், இட் கேன் பி யுவர் கொலீக்ஸ், இட் கேன் பி எனி ஒன். பட் கேன் யூ சேஞ்ச்? ஐ டோன்ட் திங்க் சோ வி கேன் சேஞ்ச் எனி ஒன். அண்ட் வி ஷுட் நாட் ஈவன் டூ தட் சேஞ்ச், பிரிங் தட். நம்ம அவங்களை மாற்றணுன்ற எண்ணம் கூட நம்மளால வரக்கூடாது. ஆல் வி நீட் இஸ் அவங்க அவ்வளோதான், அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா
எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் கேன் நெவர் இம்பாக்ட் அஸ். இது ஃபிலாசபி ஆஃப் லிவிங், இட்ஸ் ஒரு வே ஆஃப் லிவிங். இது இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, டே டு டே ப்ராக்டிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வர முடியும். இதுக்கு அக்செப்டன்ஸ் அண்ட் அக்செப்டிங் பீப்புள் ஆஸ் தே ஆர், அக்செப்டிங் யுவர் செல்ஃப் ஆஸ் யூ ஆர், அண்டர்ஸ்டாண்ட் தட் வி கான் சேஞ்ச் த வேர்ல்ட், ஐ கேன் ஒன்லி சேஞ்ச் மை செல்ஃப்ன்ற ஒரு எண்ணம் டீப்பாக உள்ளே போகும்போது யூ வில் ஆட்டோமேட்டிக்லி பிகம் தட் பர்சன். கண்டிப்பாக ஒரு 70 வயசு வரும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் வந்துடும். ஆனால் அந்த டைம் வரும்போது பாடியில் எனர்ஜி இருக்காது, ஹெல்த் இருக்காது, அப்போ வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அன்னைக்கு எப்படியும் வரதான் போகுது அப்படின்னா, நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டத்தை மாத்தி அங்க கொண்டு வந்திருக்கோம். அதை இன்னைக்கே நம்ம கொண்டு வந்திருக்கலாம், இன்னைக்கே கொண்டு வந்துட்டு அடுத்த ஒரு 30-40 வருஷம் ஆனந்தமாவும் ஹெல்த்தியாவும் இருக்கலாம். ஐ ஹோப் தட் ஆன்சர் த க்வெஸ்சன். க்வெஸ்சன் ஃப்ரம் பிரேமா, எனி சஜஷன்ஸ் டு கெட் குட் ஸ்லீப்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த டைம்ல, ஏன்னா ஸ்லீப் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு ஒரு மனிதனுக்கும். விதவிதமான பிராக்டிசஸ் இருக்கு. நம்ம பிராணாயமா வந்து நைட்டு தூங்கும்போறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு தூங்கினாலே, அந்த பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தூங்கினாலே நல்லா தூக்கம் வரும். இதை தாண்டி இன்னொரு அழகான ஒரு பிராக்டிஸ் இருக்கு, விச் ஐ ஆக்சுவலி ஷேர் இன் மை ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம், யோக நித்ரான்னு பேரு. இது நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட சின்ஸ் டெய்லி வாரத்துக்கு 3-4 தடவை பிராக்டிஸ் பண்றாருன்னு இப்ப கூட ட்விட்டர்ல லேட்டஸ்டா நான் பாத்திருந்தேன். போன வாரம் ITF ஒரு இந்தியன் டெக்ஸ்டைல் டெக்ஸ்ட்ரோனர்ஸ் அசோசியேஷன்ல இருக்கிற ஒரு 220 பிசினஸ் ஓனர்ஸ், இவங்க எல்லாம் வந்து 500 to 1,000 crores ஆண்டர்பிரினர்ஸ், இவங்க எல்லாருக்கும் லாஸ்ட் வீக் தான் நான் இதை ஆக்சுவலா ஷேர் பண்ணேன், இந்த யோக நித்ரான்ற ஒரு டெக்னிக் எப்படி பண்ணணும்னு. இது ரொம்ப சிம்பிளான பயிற்சி, உங்களுக்கு யாராவது ஒரு யோகா டீச்சர் தெரியும் அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டாலே அவங்க சொல்லி தருவாங்க. டெய்லி இந்த யோக நித்ராவை சாயங்காலம் ஒரு 4 to 5 மணிக்கு நீங்க பண்ணீங்கனாலே நைட்டு நல்லா தூக்கம் வரும். இது ஒரு இது வந்து ரிசர்ச் வழியாவே நிறைய பேர் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. யோக நித்ரா பண்ண பண்ண என்ன ஆகும்னா, பாடி கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆகிடும், கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன். எதையோ நடந்தாலும் உலகத்துல என்ன சுத்தி எவ்வளவு நடந்தாலும் என்னால் ரொம்ப காமாவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்க முடியும். அதனால வந்து பிராக்டிஸ் யோக நித்ரா. இஃப் யூ கனாட் பிராக்டிஸ் யோக நித்ரா, practice the breathing exercise for 5 to 10 minutes every single night. That will help you. Number 3, தூக்கம் வரல அப்படினா இந்த screen பாக்குறது நிறுத்திடுங்க, ஒரு 1 hour முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுங்க. டிவியோ இல்ல ஐபேடோ இல்ல மொபைலோ இந்த ஸ்கிரீனை பாக்குறது நிறுத்தினாலும் கொஞ்சம் தூக்கம் வரும். ஏன்னா அதுல வர அந்த ரேடியேஷன் கூட நம்மளுடைய தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணும். பிளஸ் நைட் ரொம்ப முக்கியம் வந்து, 7 மணிக்கு முன்னாடியே நீங்க சாப்பிட்டீங்கன்னா நைட் நல்லா தூக்கம் வரும். நான் இப்ப எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ற ப்ராக்டிஸ் ஒன்னே ஒண்ணுதான், டெய்லி 3 வேளை சாப்பிடுறத முதல்ல நிறுத்திட்டு 2 வேளை சாப்பிட ஆரம்பிங்க, நல்லாவே தூங்குவீங்க, வாழ்க்கையில எப்பயுமே ஹெல்த்தியா இருக்கலாம். இதுதான் வந்து என்னுடைய ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. உங்களால 2 வேளை சாப்பிட முடியும் அப்படின்னா இதோட பெஸ்ட் கிஃப்ட் நம்ம பாடிக்கு, நம்ம ஹெல்த்துக்கு, நம்ம ஸ்லீப்புக்கு, இதை தவிர எதுவுமே கிடையாது. சோ கோ அஹெட் அண்ட் ப்ராக்டிஸ் எனி ஒன் ஆஃப் தி திங்ஸ் விச் ஐ ஷேர்ட் வித் யூ, விச் எவர் சூட்ஸ் யூ. யா, பிஃபோர் வி ஃபார்மலி க்ளோஸ், வி ஜஸ்ட் டேக் ஒன் லாஸ்ட் க்வெஸ்சன் ஃப்ரம் மிஸ்டர் ரூபி வின்ஸ்டன். வி ஹேவ் டு லிவ் வித் சர்டன் பிரின்சிபிள்ஸ், இன் சச் கேஸ் how we have to adjust ourselves when there is any deviation in the office or public environment? கண்டிப்பா வந்து, அதாவது இப்ப வர்க்குக்கு போறோம் அப்படினா வர்க்குக்குன்னு சொல்லி சில தர்மம் இருக்கு. அதாவது when you are in business there is a certain dharmic rules that we have to follow. When we are living our life there are certain dharmic rules in our life to follow. நிறைய பேருக்கு கான்ஃப்ளிக்ட் எங்க வருதுன்னா, my personal values doesn't match with my business values னு வரும்போது தான், ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது தான் வந்து they actually don't enjoy the work, or kadupala or irritation frustration liye work panuvaanga. Idhe dhaan same in the samudayathilum. If you really really believe that your principles and life is what you truly you are, start living only that. When you start living that, when you start living that, and the vasanas automatically becomes a fragrance and everyone will start following you. Just because someone is forcing you, if you adapt yourself, you're actually killing your own selves. ஸோ உங்களுக்குன்னு வாழ்க்கையில் ஒரு பிரின்சிபல் இருக்கு அப்படின்னா, அந்த பிரின்சிபல் நீங்கள் நல் அந்த அந்த பிரின்சிபல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு மட்டும் இல்லாமல் 4 பேருக்கு நல்லதாகவும் இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆல்வேஸ் இட் இஸ் லோகா சமஸ்தா சுகினோ பவந்த்னு தான் சொன்னாங்க. நம்ம எந்த செயல் செய்தாலும் மோர் தேன் யூ அதர் ஷுட் பி த பெனிஃபிஷியரி அப்படின்வாங்க. அதாவது இஃப் யூ ஆர் த ஒன்லி பெனிஃபிஷியரி தென் தட்ஸ் இஸ் த தட்ஸ் த பிக்கஸ்ட் செல்ஃபிஷ் திங் தட் யூ ஆர் நாட் சப்போஸ் டு. எந்த செயல் செய்தாலும் என்னை தவிர பல பேர்கள், பல 100 பேர்கள், பல 1000 கணக்கான பேர்கள் வந்து பயனுடைய முடியும் அப்படின்னா, தட்ஸ் த ஹையஸ்ட் பிரின்சிபல்ஸ் வித் விச் வி ஆல் கேன் லிவ். ஸோ லுக் இன் டு யுவர் ஓன் பிரின்சிபல்ஸ் அண்ட் இஃப் யூ திங்க் தட் இஸ் அ டீவியேஷன் தென் தட்ஸ் நாட் த ரைட் என்வாயன்மெண்ட் யூ ஆர் இன் ரைட் நவ். இட் மீன்ஸ் யூ நீட் டு சேஞ்ச் யுவர் என்வாயன்மெண்ட். தென் இஃப் யூ சேஞ்சிங் மை என்வாயன்மெண்ட் யூ வில் ஆட்டோமேட்டிக்லி பி ஹாப்பியர். ஆர் இஃப் யூ கான் சேஞ்ச் யுவர் என்வாயன்மெண்ட் யூ நீட் அடாப்ட் டு தட் பர்டிகுலர் என்வாயன்மெண்ட் அண்ட் லிவ் லைக் வீட்டில் அன்னியன் ஆஃபீஸ்ல அன்னியன் மாதிரியும் வீட்டில் அம்பி மாதிரியும் வாழ வேண்டிய தருணத்தில் இருந்தால் வாழ்ந்துதான் ஆகணும்னா வாழ்ந்துதான் ஆகணும். ஏன்னா ஆனால் அப்படி வாழும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபியூச்சர் லைஃப்ல அது டிப்ரெஷன்ல போய் முடியும் கண்டிப்பா. ஸோ ஐ வில் லீவ் த சாய்ஸ் டு யூ, ஹவ் யூ வாண்ட் டு லீவ் த லைஃப்.
Thank you, Mr. Murli. I think seeing you itself gives us a lot of happiness. Thank you. Thanks a lot. Thank you for the opportunity. Thank you.